ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். நாமளும் எவ்வளவு ஹாரர் த்ரில்லர் படங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரே கதைகளை மாதிரி இருந்தாலும் பட் ஏதோ ஒரு வித்தியாசத்தை வச்சுதான் டைரக்டர் எடுத்திருப்பாரு. அது மாதிரி நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமானது. காமெடி சென்டிமெண்ட்ஸ்னு படம் பரபரப்பாவே இருந்துச்சு. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த ரெட். படத்தோட ஒன்லைனர், ஒரு அழகான ஊருக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஊருக்குள்ள மர்மமான மரணங்கள் ஏற்படுது. அந்த மரணத்துக்கு காரணம் அமைதியாகவும் இருக்கு. ஒரு டென்ட்ட காட்டுவாங்க. அந்த டென்ட் முழுக்க ரத்தம் தெளிச்சிருக்கும். இந்த டென்ட்டுக்குள்ள பார்த்தா ரெண்டு டெட் பாடிஸ் இறந்த நிலையில இருக்கு. அவங்க உடம்பு முழுக்க ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர், எங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ, ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும் வார்லயா இருக்கட்டும் அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. என்ன காப்பாத்துறதுக்காக அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் இறந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இந்த ஊர்ல இருக்கவங்க அவரை பத்தி பேசிட்டே இருக்கிறதுனால அவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வேலை எனக்கு வந்துச்சு, நானும் அவரை மாதிரி பணியாற்றிட்டு அப்படிங்கிறாரு. போனவ நீரா ஊருக்குள்ள போய் ஒரு கார்னர்ல வண்டி நிறுத்திட்டு ஒரு டிராக்டர் வருது. அதை மறிச்சு நிறுத்த டிராக்டர் ஓட்டிட்டு வந்தவரோ, ஏமா நான் ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டேனா, அதுக்காக தான் வண்டியை நிறுத்தினியா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் கிடையாது, என்னோட முட்டையை நீங்க தரவே இல்ல, முட்டைகள் எல்லாம் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவகிட்ட சிரிச்சு பேசிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு தோட்டத்துல பார்த்தோம் இல்லீங்களா, ஒருத்தர் துப்பாக்கியோட ஒரு விலங்க சுடுவாரே, அவரோட பேர் சிமிட்டி. குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, மேடி மேடி தோட்டத்துல நான் வேட்டையாடிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல ஏதோ ஒரு முரட்டு மிருகம் வந்து என்ன தாக்குச்சு. நான் ஒரு பெரிய கங்காருவை பார்த்தேன், அது என்ன தாக்க வந்துச்சு, அது பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, அதை யாராலையும் கொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்க ஏதாவது கனவு கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ ரால்ஃபிய கேட்டுப்பாரு, ரால்ஃபிய என் கூட தான் இருந்துச்சு, அதுவும் பாத்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, யூடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஒரு அரக்கிருக்கங்கிட்ட சிக்கிட்டு இருந்த சாமின்ட்டு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஷிமிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறா. ஓடனா நேரா ஒரு கடைக்குள்ள போறாங்க. அது ஒரு பாரு. அந்த பார்ல ரெண்டு பேர் பயங்கரமா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க, இன்னைக்கு நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ட்டு கடையை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் தனியா வெளியில கூட்டிட்டு வந்து, பாருங்க இன்னைக்கு நீங்க நடந்து போவீங்களோ ஓடி போவீங்களோ என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வண்டி மட்டும் ஓட்டக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட இருக்க வண்டி சாவி எல்லாம் புடுங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறா. அப்போ அந்த கடையில ஒரு லேடி இருக்கா, அந்த லேடி வெளியில வந்து இவ பக்கத்துல நிக்க, இன்னைக்கு ஷிமிட்டி வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், திடீர்னு வந்து தோட்டம் பக்கமா வேட்டையாட போயிருந்தாரா, அந்த சமயத்துல ஒரு மிருகத்தை பார்த்தாரா, வேணா ரால்ஃபிய கேட்டுக்கோ அது சொல்லுன்ற மாதிரி என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த கல்யாண வாழ்க்கை ப்ராசஸ் இருக்கு பத்தியா, அதை விட இந்த டைவர்ஸ் பண்ற ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலதான் இவனை இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் நடந்து போனாங்க இல்லையா, அந்த காட்டு வழியா போறச்ச இருட்டாயிடுதுங்க. அதுல ஒருத்தன், இவ என்ன எதுக்கு எடுத்தாலும் நம்மள ரொம்ப மிரட்டுறா, நம்ம என்ன குத்தமா செஞ்சோம், அவளோட கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவளையே காசு பண்ணிட்டு போகும்போது, ஏ உனக்கு ஒன்னு தெரியுமா, அவரு பேப்பர் கொடுத்தடா, அந்த பேப்பர் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னா, அந்த மறந்துட்ட அப்படின்னு சொன்னேன், அப்படியா மேடி எனக்காக பேப்பர் கொடுத்தலா, என்னடா எனக்கு கொஞ்சம் குடுறா, நான் இப்பவே பாக்கணும் அப்படின்னு ஆர்வமா கேட்ட உடனே இவனும் பாக்கெட் குள்ள கையை விட்டு கையை வெளியில எடுத்து, உன்னை பிராங்க் பண்ண பாத்தியா அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு வேற வேலை இல்ல, இரு எனக்கு சுச்சா வர மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுச்சா போக பின்னாடி இருந்தவனும் திடீர்னு டார்ச் அடிச்சு காட்டுக்குள்ள ஏதாவது இருக்குதான்னு பாக்குறான். அந்த சமயத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, சுச்சா போயிட்டு இருக்கும் போது டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்க அறிவில்லையா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, காட்டுக்குள்ள ஏதோ சலசலப்பு சத்தம் கேக்குது, அதான் பாத்துட்டு இருக்க அப்படின்னு, நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிற அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ண, இல்லடா இல்லடா அந்த மரத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கண்கள் மாதிரி தெரியுது, பர நீயும் பர அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் பாக்குறாங்க. உண்மையாவே அங்க ஒரு கண்கள் மாதிரி தெரியுது, அது ஏதாவது அனிமலா இருப்போம், வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சுச்சா போயிட்டு இருந்தானே அவனை தர தரன்னு ஏதோ ஒண்ணு இழுக்க, அதை பார்த்து இன்னொருத்தரும் அந்த இடத்த விட்டு ஓட பாக்க, திடீர்னு ஒரு விலங்கு அவனையும் அடிச்சு தூக்கிடுது. மறுநாள் விடிய காலையில ஹீரோயின் பேட்டர்ன் ஓட்டிட்டு அதே வழியில போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆல்ரெடி இவ கூட பேசின அந்த கடையில இருந்த லேடியும் இன்னொரு ஆளும் நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு, இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணுத்த போர்வு போட்டு
மூடி வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி இதுதான் டிம்மி, இதுதான் ரிக்கி, நேத்து ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க இல்லையா, என்னாச்சுன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேரும் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு காமிச்ச உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஒண்ணுமே புரியல, என்னவா இருக்கும், எப்படி இது நடந்துச்சு, சரி நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு நான் காலையில 6 மணிக்கு பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆள். அப்ப நைட்டு எந்த நேரத்துல இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி இவங்க இறந்தாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடியோ முதல்ல வந்து அடிச்சிருக்கும், இல்லன்னா வேற ஏதாவது மிருகம் வந்து அடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேற என்ன மிருகமா இருக்கும், இந்த அளவுக்கு கொடூரமா கொதிரி போட்டிருக்கு, பாட் பாட்டா பிச்சு போட்டிருக்கு அப்படின்ட்டு இவங்க டெட் பாடிஸ் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சிமிட்டியும் வராரு. சிமிட்டிய பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே பேச்சு நிறுத்திடுறாங்க, பாத்தீங்களா இங்க ஒரு அசம்பாதமே நடந்திருக்கு, நான் இன்னைக்கே உன்ன வார்ன் பண்ண இல்லையா, நீ கேட்டிருக்கணும், நீ கேட்டிருந்தீனா இந்த இழப்புகளை தவிர்த்திருக்கலாம், இப்பாரு ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு, இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சாது கண்டுபிடி, நான் சொல்றத நம்பு அப்படின்னு சிமிட்டி சொல்லும் போது இவங்க எல்லாருக்கும் அவரை பார்த்து பரிதாபம் தான் வருது. அவர் சொல்றது யாரும் நம்ப தயாரா இல்ல, நீங்க உங்களோட நாய கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை தேடி அலைஞ்சீங்களே, அதை ஃபர்ஸ்ட் போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னு பாவமா அந்த இடத்த விட்டு அவரும் போயிடுறாரு. நம்மளே இதை பேசிட்டு இருந்தா சரியா இருக்காது, நான் போட்டோ எடுத்துக்கிறேன், இதை இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் மார்ச்சரியில வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு அந்த லேடி சொல்ல, எதுக்கு ஆம்புலன்ஸ், என்னோட வண்டியில நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, டாக்டர் ரொம்ப பதட்டத்தோட இருக்காரு, இவன் வந்தவனமா நான் இது மாதிரி கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா, பயங்கர கொடூரமா இருக்கு, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல என்னென்ன ஆச்சு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, பாருமா இங்க உடம்புல கிழிச்சதுக்கான தடயம் இருக்கு, அவனுக்கோ கழுத்துல கடிச்சதுக்கான தடயம் இருக்கு, அது ஒரு அனிமல் பைட்டா இருந்தா சின்னதா தான் இருக்கும், இந்த அளவுக்கு கொட்டஞ்சி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு காயங்களையும் காட்டுறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட முடியாது, சோ பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறேன். சோ அந்த காயங்கள்லாம் பார்த்து ஹீரோயின் என்னவா இருக்கும் டாக்டர், இப்படி இறந்தாங்க, வெட்டி கொண்ட மாதிரி இருக்கே, ஏதாவது ஐடியா தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல, இந்த காயங்கள்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் வெட்டினா அதுக்கான தடயங்கள் இருக்கும், இது உடம்புல இருந்து சதைய பிச்சு எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு எனக்கு சரியா புரியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும்னு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருதுங்க, ஒரு ஜெயண்டான கைதி, அவன் தான் இந்த வேலையை பார்த்திருப்பானோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வர நேரா ஜெயிலுக்கு போறா. அந்த கைதியை பார்த்துட்டு நேத்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்ட உடனே உனக்கோ செம்ம கடுப்பு, அவகிட்ட எதுவும் பேசாம நான் என்னோட லாயரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஆள் கிட்ட சொன்ன உடனே அவளோ உன்னோட லாயர் தானே பாக்கணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு செல்லுக்குள்ள போட்டுறா. அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கான், அந்த ஊருக்குள்ள இருக்கிற பார்க்கம் கேபிடீரியால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பாட்டிமா வந்துட்டு என்னமா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா ஒரு கில்லர் ஏத்த நைட் மிஸ் ஆயிருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோட அந்த பாட்டி கூட வந்திருக்க ஒரு பையன், அப்பனா ரிஹர்சல் பண்ணலாமா, ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன கேள்வி இது, கப்பு முக்கியம் இல்லையா, நீ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சோன்னா வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட் அந்த பையன் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஜாகிங் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில ஒரு லைட்டையும் மாட்டிக்கிட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கான். அவன் ஓடிட்டு இருக்கும் போது அதே கங்காருவ காட்டுறாங்க, அது பயங்கர வெறி கொண்டு நிக்குதுங்க, இவனும் மர்மமான சத்தம் வருதுன்ட்டு பதட்டி போய் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்கான். வீட்டுல அவங்க அம்மா இவனுக்காக சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க, அந்த மிருகத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவனும் வேகமா ஓடுறான். ஆனா அந்த மிருகம் பயங்கர போர்ஸா வந்து அவனை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. இந்த பக்கம் அவங்க அம்மா டேபிள்ல சாப்பாடு வைக்கும் போது கீழே தவறி விழுந்துருதுங்க. அடுத்து வீட்டுல உட்காந்துட்டு ஹீரோயின் தன்னோட ஆல்பத்தை பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த நியூஸ் வந்த உடனே கார் எடுத்துட்டு வேகமா ஓடி போய் பாக்குறா. அந்த இடத்துல அவன் இறந்து போய் பொணமா கிடக்குறாங்க, அவங்க அம்மா மடியில இவ அதை பாத்துட்டு தன்னால தாங்க முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுகுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பார் லேடிக்கிட்டையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நேரா சிமிட்டிய பாக்க போறா. சிமிட்டியோட வீடு தனியா இருக்குதுங்க, அவரு ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றாரு இல்லையா, வீட்டை பாத்துட்டு யாரும் இல்லன்னு அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். டக்குனு சிமிட்டி வந்தோடனே வாமா நீ வருவனு எனக்கு தெரியாது, வீட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு இல்லையா, நான் சரியா மெயின்டைன் பண்றது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவ சோகமா இருக்கிறத பாத்துட்டு என்ன நான் சொன்னது நீ அப்பவே கேக்கல இல்லையா, ஊருக்குள்ள பல இறப்புகள், நீ அன்னைக்கே கேட்டிருந்தீனா கண்டிப்பா இதுல இருந்து நீ விடுபட்டு இருக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் தன்னோட தந்தை கிட்ட எப்படி சாஞ்சு போமோ அதே மாதிரி சாஞ்சுக்கிறா. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவகிட்ட உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், உனக்கு தெரியும் வேற எந்த விஷயமும் உனக்கு தெரியாது இல்லையா, அவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் உடஞ்சு போயிட்டேன், June 30 1971 வியட்நாம்ல நாங்க போர் பண்ணிட்டு இருக்கும் போது எதிரிகள் தப்பிக்க கடுமையான சூழ்நிலையை நாங்க சந்திச்சோம், காட்டு வழியில இதே டெவில நாங்க பார்த்தோம், இந்த டெவில் உலகம் முழுக்க பரவி கிடக்குது, அதுங்க சைலண்டா இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு, இப்ப நம்ம ஊருக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோட இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்த பத்தி சொல்றீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்றது ஒரு மிருகம், அந்த கொடிய மிருகம் ஒரு ஜாம்பி, அத கண்டிப்பா வேட்டையாடியே ஆகணும், நீ போட்டிருக்க யூனிஃபார்முக்கு இப்பதாமா வேலையே வந்திருக்கு, நம்ம எல்லாம் கிளம்பி போய் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போய் அதை வேட்டையாடுறதுக்காக ரெண்டு ஜீப்ல கிளம்புறாங்க. அந்த நேரத்துல சிமிட்டி ஒரு அவுட்ஃபிட் போட்டு ஒருவர் பாருங்க, அதை பார்த்துட்டு என்னது பேண்ட் மட்டும் சின்னதா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் தான் கட் பண்ணி ஷார்ட்ஸா மாத்திட்டேன் அப்படின்னு அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண ஒன்னும் வேண்டாம் நீங்க பின்னாடி உட்காருங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் கிளம்பி போனவங்க காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. தேவ் கூட ஜெனி ரெண்டு பாய்ஸ் இவங்க ஒரு ஜீப்ல ஒரு பக்கமா போக இந்த பக்கம் ஹீரோயின் சிமிட்டி சிமிட்டியோட ஒய்ஃப் மூணு பேரும் ஒரே வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போன வண்டி காட்டு பக்கமா போகுது. அந்த சமயத்துல நம்ம
இங்க இறங்கி என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுக்காட்டுல செக் பண்ணி பார்க்கும் போது நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம் இல்லைங்களா, ஒரு டென்ட், அதுல கூட ரெண்டு டெட் பாடிஸ் இருக்குமே. அந்த டென்ட்டை இவங்க பாத்துட்டு என்னது இந்த அளவுக்கு பிளட் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது அப்படின்னு அந்த டென்ட்டுக்குள்ள பாக்குறாங்க. டென்ட் முழுக்க ரத்தமா இருக்குங்க, அங்க இருந்த டெட் பாடிஸ் கூட இல்ல. இந்த பக்கம் டே போன வண்டியை காட்டுறாங்க. டேவிட் ட்ரூப் அங்க இறங்கி பார்க்கும் போது ஒரு மாடு இறந்து போய் கிடக்குங்க. அதுவும் கொடூரமான முறையில மாட்டோட போன் இருக்கு இல்லைங்களா, அதையே ஒரு மிருகம் கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு போர்ஸும் வெறியும் இருந்திருக்கணும். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கமா என்ன மிருகம் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்காங்க. இவங்களும் காட்டுல வேற பக்கமா இறங்கி போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சலசலப்பு சத்தம் மட்டும் அங்க கேக்குது. நமக்கும் கங்காருவை காட்டுறாங்க. அந்த ஜாம்பி பிடிச்ச கங்காரு இவங்க நோட் பண்ணிடுது. சத்தம் எந்த சைட்ல வருதோ அந்த பக்கம் இந்த ரெண்டு பாய்ஸும் போய் செக் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சு தூக்கிடுது. இன்னொருத்த அதை பார்த்துட்டு பயந்து ஓடுவான். அவனையும் அப்படியே அடிச்ச வேகத்துல வாயால கிழிச்சே கொள்ளுதுங்க. அடுத்து ஜென்னி மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கும் போது அந்த கங்காரு வர அதை பாத்துடுறா, வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறா. அதுவும் பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனா வண்டியில ஏறிடலாம். டேவும் அதை பாத்துடுறா, சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த கங்காரு அப்படியே அவள ஒரே அடி அதே இடத்துல ஸ்பாட் அவுட். அதை பார்த்தவன் பேச்சே இல்ல. டேவ் டக்குன்னு வண்டியில ஏறி வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போக அதுவும் விடாம துரத்துமா துரத்தி வண்டியை முட்டுதுங்க. இவரால கண்ட்ரோல் பண்ணி வண்டியை ஓட்ட முடியல. ஒரு கட்டத்துல வண்டியை போய் ஒரு பாறையில இடிச்சிடுறாரு. வண்டியும் அப்செட் ஆகுது. அந்த சவுண்ட் இந்த குரூப்புக்கும் கேக்குதுங்க. என்னாச்சு நம்ம போய் பாக்கலாம்னு மூணு பேரும் வண்டியில ஏறி இந்த இடத்துல சத்தம் கேட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. வண்டி அப்செட் ஆகி போய் கிடக்கு. அதுல டேவ் மட்டும் குத்தீரும் குழாயிருமா கிடக்குறாரு. அவரை தூக்கி ஹீரோயின் மடியில வச்சுக்கிட்டு உங்களை நாங்க காப்பாத்திருவோம், கவலைப்படாதீங்க, முடிச்சுட்டே இருங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே டேவ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சிமிட்டியும் அதை பாக்குறாரு. என்ன பாத்துட்டே இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க, இவரை காப்பாத்துங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்திருவோம் அப்படின்னு இவ மாறி மாறி புலம்பிக்கிட்டே அவரை பார்க்கும் போது அவரோட உயிர் இவளோட மடியிலே பிரிஞ்சிருது. அந்த ஊர்ல இருக்கவங்க ஒன்னும் மண்ணா பழகக்கூடியவங்க. அதை தாங்க முடியாம இவ கார்ல வந்து உட்காந்துக்கிறான். அந்த சமயத்துல அவங்க அப்பா இவளுக்காக இறந்தது அப்படியே அவளோட கண்ண முன்னாடி ஓடிட்டு இருக்குங்க. இவ ஸ்விம்மிங் பூல்ல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட அவரு குடிச்சிட்டு இருந்த பீர்கேனை கீழே போட்டுட்டு இவளை காப்பாத்துறதுக்காக தண்ணியில குதிப்பாரு. சோ அதை நினைச்சு பார்த்தப்ப பயங்கரமா ஃபீல் பண்றா. எங்க அப்பா இப்ப இறந்த எல்லாரும் என்னாலதான் இறந்தாங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சிமிட்டி டக்குன்னு இல்ல உங்க அப்பா உன்னால இறக்கல, இப்ப இறந்தவங்களும் உன்னால இறக்கல, உங்க அப்பாவை இந்த ஊரே ஒரு சூப்பர் ஹீரோன்னு பேசிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு அத்லெட்டிக் போர்ல பங்கு பெற்று இருக்காரு, போலீஸ்காரர் வேற. சோ அவரை எல்லாருமே ஹீரோவா தான் பார்த்தாங்க. ஆனா அந்த ஓவரான புகழும் பெருமையும் அவரோட கண்ணை மறைச்சிருச்சு. அவரை ரொம்ப பிடிக்க வச்சுச்சு. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பப்னு போயிட்டு இருந்தாரு. நீ நல்லா யோசிச்சு பாரு, இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பாரு, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் திங்க் பண்ணி பாக்குறா. மேடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட முட்டிக்கால் சைஸ்ல இருக்கும் போதே நீ நல்லா ஸ்விம் பண்ணுவ, நீயா தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த, நல்லா யோசிச்சு பாரு, இன்னொரு முறை யோசிச்சு பாரு, உங்க அப்பா உன்னால சாகல அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா இவரு கரையில உட்காந்து பியர் குடிச்சிட்டு இருப்பாரு. இவ தண்ணிக்குள்ள இருந்து அப்பா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்ல, நீங்களும் வந்து குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரோட மைண்ட்ல அது வேற மாதிரி விழுந்து ஐயோ பொண்ணு தண்ணியில தத்தளிக்கிறாளா அப்படின்ட்டு தடுமாறி கீழே விழுவாரு. கீழே இருந்த பாறையில அவரோட தலை மோதி இறந்து போயிருப்பாரு. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். அதை திங்க் பண்ணி பார்த்தவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. பாருமா எப்பவுமே சில பொய்கள் நமக்கு உண்மையா தெரியும், ஆனா ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் எது உண்மை எது பொய்ன்னு கண்டிப்பா புரியும். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னென்ன வேணா சொல்லிருக்கலாம், அதுவே உனக்கு மைண்ட்லயே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னோட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறான். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு கங்காரு ஜாம்பி கங்காரு அப்படியே இவளோட காரை வந்து இடிச்சுட்டு அப்படியே பாக்குங்க. அதோட கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கும். மோர் ஆர் லெஸ் நம்ம அந்த கிங்டம் படத்துல பாத்துருப்போம் இல்லையா, அது ஒரு ப்ளூ கலர் பூவை சாப்பிட்டுட்டு ஜாம்பி மாதிரி மாறும் இல்லீங்களா, ஒரு மான், அதே மாதிரியான தோற்றத்துல இந்த கங்காரு இருக்கும். இவங்க வண்டியை பயங்கரமா இடிச்சு தாக்குது. அந்த சமயத்துல சிமிட்டி எல்லாரும் அமைதியா இருங்க, அதை தவிர வேற எதுவும் பண்ணாதீங்க, நம்ம அசஞ்சா அதுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மிருகமும் காரோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு சிமிட்டி அப்படியே கடிக்க வருமா. நல்ல வேலையா ஒரு துப்பாக்கி எடுத்து அதோட வாயில தடுப்பு மாதிரி வச்சு அதை தடுத்துட்டு இருக்காருங்க. ஹீரோயினும் பயங்கரமா போராடுறா. துப்பாக்கி எடுத்து அதை சுட போற சமயத்துல சிமிட்டி குறுக்க இருக்கும் போது அவரை கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மிருகத்தோட தலையிலே சுட அதை போய் விழுகுதுங்க. பட் திரும்பவும் எழுந்து வருது. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சிமிட்டி டக்குன்னு மேடி வண்டி எடு அப்படின்னு சொன்னா அவளும் பதறிக்கிட்டே வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறா. பட் அந்த மிருகம் இவங்களே தொடர்ந்து வர இவளுக்கு பயங்கர டயலமோ ஆயிடுது. என்னது இப்பதானே அந்த மிருகத்தை நான் சுட்டேன், அது சாகலையா, நம்மள ஃபாலோ பண்ணிட்டு நிக்கிதே, அத சும்மா விட கூடாது அப்படின்னு ஓட்டிட்டு போன கார டக்குன்னு திருப்பி அதை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு திரும்பவும் ஃபோர்ஸா வண்டி எடுத்துட்டு வந்து அதை இடிக்கலான்னு பாப்பா, அது ஜஸ்ட் மிஸ்ல காட்டுக்குள்ள போயிடும். அந்த ஃபோர்ஸ்ல இவளோட வண்டியும் காட்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்கும், பள்ளமா இருக்கிறதுனால வண்டி பட்டுல உருண்டு போய்கிட்டே இருக்கு. என்ன போதோன்ற ஒரு பதட்டம் இருக்கும். திடீர்னு வண்டி போய் ஒரு மரத்துல மோதி நிக்க சிமிட்டியோட கால் மட்டும் லைட்டா அடிபட்டுருது. எல்லாரும் வண்டி விட்டு கீழே இறங்கி பாக்குறாங்க, டயர்ல பலமான அடி. அந்த சமயத்துல ஹீரோயின் டக்குன்னு கோபமா வந்து ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு அந்த பார்ல வேலை செஞ்சிட்டு இருக்க லேடிட்டு கேட்டோம்னா அவ்வளவு
ஏதோ ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. ஒன்னா இத்தனை வருஷமா வளர்க்கறதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ சொல்லிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா, சரினா அவளும் அதை பெருசா எடுத்துக்கல, எல்லாரும் வீட்டுக்கு போலாம், நடந்தேதான் போகணும், பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சிமிட்டி சொன்ன உடனே எல்லாரும் வீட்டுக்கு நடந்தே போயிடுறாங்க. போற வழியில எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லைட்டே இல்லங்க, என்ன சிமிட்டி கரண்ட் இல்ல, எப்படி இங்க இருந்து நம்ம வெளியில சிட்டிக்குள்ள போறது, இங்க இருக்க கார்ட்லெஸ்ல நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணாதான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்க முடியும், அதை நான் சுட்டேன், அதை நான் சாகல, திரும்பவும் உயிரோடு எழுந்து வந்ததுன்னா அது பெரிய ஆபத்தான ஒண்ணு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் சிட்டிக்குள்ள போய் மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவேர்னஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது, நம்ம சீக்கிரமா போகணும், பேட்டரி எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, பேட்டரியை நான் தோட்டத்துல சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போறதுக்கு உனக்கு வெளிச்சம் வேணும், நீ எப்படியாவது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னா இவளும் நான் தைரியமா போய் எல்லா விஷயத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா இந்த பக்கம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சிமிட்டியோட வீட்டுக்கு அவரோட ஒய்ஃப் வந்திருக்கிறதுனால அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோஸையும் பாக்குறாங்க. அதுல ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்கிற போட்டோஸ பாத்துட்டு, இன்னுமா இது ஞாபகத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உன்ன கூட தான் மறக்கல, இன்னும் ஞாபகத்திலயே வச்சிருக்கேன், டெய்லி நினைப்பேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சவங்க பழைய கதையெல்லாம் பேசுறாங்க. இந்த வயசான காலத்துல இருக்கிற காதல் இருக்கு தெரியுமா, அதை விட புனிதமானது எதுவுமே இல்ல, அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தா ரொம்ப அன்போட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கும் போது இப்படிப்பட்ட உண்மையான காதல் நமக்கு 100 வருஷம் கிடைக்காதான்ட்டு யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா அவங்க அந்யோன்யமா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் வெளியில போய் ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிடுறா, அவ ஆன் பண்ண உடனே சிமிட்டியோட வீடு அப்படியே ஒளிருதுங்க. அதே சமயத்துல இவ எந்த இடத்துல ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாலும் அந்த இடத்துக்கிட்ட இவ்வளவு நாளா சிமிட்டி தேடிட்டு இருந்த நாயும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த நாய் அந்த மிருகத்தை பாத்துருக்கலாம், அதனால பயந்து போய் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாய் ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நேரா சிமிட்டிய பாக்க வீட்டுக்கு ஓடி வந்துருது. வீட்டுக்கு ஓடி வந்த உடனே சிமிட்டி கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருது. அதே சமயத்துல சிமிட்டியோட ஒய்ஃப் பேட்ரோலுக்கு கால் பண்ணி, இது மாதிரி நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு உடனே இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறதுக்கு நிறைய பேட்ரோல் வண்டிகள் வேணும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அதுக்குள்ள ஹீரோயின் பேட்டரியும் கண்டுபிடிச்சிடறா. அதை எடுத்துட்டு நேரா வந்து வேன்லயே ஏத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் இவ போனை பேசி முடிச்சுட்டு நாயையும் கொஞ்சிட்டு மூணு பேருமா வண்டியில வந்து ஏறாங்க. அந்த மிருகமும் இவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துருது. ஹீரோயின் பின்னாடி ஏறிடா, பட் விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்குள்ள அது திடீர்னு வந்து அவங்கள தாக்குமா. எனி ஹவுஸ் சிமிட்டி வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகும்போது ஹீரோயின் மாத்தி மாத்தி சுடுறாங்க. ஆனா அது எத்தனை தடவை சுட்டாலும் சாகவே இல்லை, இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த வண்ணமாவே இருக்கு. இவங்களும் ஸ்ட்ரெயிட்டா வண்டி ஓட்டிட்டு போய் அவங்க எப்பவுமே ரிலாக்ஸ் பண்ற அந்த பப்ல நிறுத்துறாங்க. ஊர் மக்கள் மொத்த பேரும் அங்கதாங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் தான், இவ்வளவு கொஞ்சம் பேர் தான் அந்த ஊரை சேர்ந்தவங்க. அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அதுக்குள்ள அந்த மிருகம் இந்த ஷாப் கிட்டே வர டக்குன்னு அதை நோட் பண்ணவங்க அங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்திலயும் டேபிள் சேர் எல்லாத்தையும் வச்சு முட்டு கொடுத்து சேஃப்டியா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே ஒரு வண்டி தாங்க வருது. அதை பார்த்துட்டு என்ன ஒரே ஒரு வண்டி தான் வருது, இத்தனை பேர் எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஆபீசரும் வண்டியை விட்டு கீழே இறங்க உள்ள இருக்கவங்க மொத்த பேரும் பயத்தோட அதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் அந்த பார்ல வேலை செய்யற லேடியும் ஜன்னல படபடன்னு தட்டி அவருக்கு வார்ன் பண்றாங்க. பட் அவருக்கு சுத்தமா கேக்கல. கீழே இறங்கினவர் மேடி நீ எங்க இருக்கன்னு டார்ச் அடிச்சு பாத்துட்டே இருப்பாருங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி சத்தங்க என்ன ஏதுன்னு திரும்பி பாக்குறாரு. ஒரு விட ஹைட்டா ஜெயிச்சா ஆண்டிக்கா அந்த கங்கர் வந்து இவர் பக்கத்துல நின்ன இவரையே பார்த்து தன்னோட ரெண்டு கைகளையும் ஓபன் பண்ணி அப்படியே இவர பழாப்பழம் உரிக்கிற மாதிரி ரெண்டா உரிச்சிடுதுங்க. வயிறெல்லாம் கிழிச்சு விட்டுறது, குடல் எல்லாம் கொட்டுது. அத கண்ணாடி ஜன்னல் வழியா பாத்துட்டு எல்லாரும் பதறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொரு ரூம்குள்ள எல்லாரையும் ஒளிய வச்சுட்டு ஹீரோயின் கதவு எப்படியும் திறந்துடாதபடி அழுத்தி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ பக்கத்திலேயே பார்ல வேலை செஞ்ச லேடியும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நானும் கூட இருக்கேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சும்மா இருங்க, இங்க இருக்காதிங்க, நீங்க உள்ள போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த ஊரை காக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த லேடியும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மிருகமும் விடாம இவங்க இருக்கிற அந்த பாரை ஒட்டச்சுக்கிட்டு இருக்குங்க. இது வழியா உள்ள வரும்னே தெரியாம பதட்டத்தோட ஹீரோயின் உட்கார்ந்துருக்கும் போது சிமிட்டி பக்கத்துல வந்து ஏமா நீ தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, நீயும் வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நானும் ஒளிஞ்சுக்கிட்டா, எல்லாரையும் யார் பாத்துக்கிறது, நான் இங்கவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மிருகம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருதுங்க. இவங்க குடுகுடன் ஓடி போய் அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் பிடிச்சு அழுத்தி பிடிக்கிறாங்க. கதவை திறக்காதபடி பட்டாத்து ஒரே தள்ளு தள்ள தள்ள இவங்க ரெண்டு பேரும் போய் பறந்து போய் விழ அதுவோ உள்ள வந்து ஆட்டிடியூட்லாம் காட்டுதுங்க. டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பார் டேபிளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க அந்த இடத்துல ஆல்ரெடி சிமிட்டியோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க இல்லையா. மூணு பேரும் கப் சிப்புன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது இதுவோ பொறுமையா ஒன்னு ஒண்ணுத்த பாத்துட்டே வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு ரால்ஃபி கொலைக்க அது ரால்ஃபி எங்கன்னு தேட பாக்க அந்த சமயத்துல சிமிட்டி ஹீரோயினை பாக்க ஹீரோயின் அவங்க அப்பா போட்டோவை பாக்குறா. அவங்க அப்பா போட்டோவை பாக்குறத சிமிட்டியோட ஒய்ஃப் பாத்துட்டு இல்ல இல்ல நீ எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாது, நீ இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு பயங்கரமா கெஞ்சி பாக்குறா. பட் ஹீரோயின் ஒரு முடியோட அந்த இடத்த விட்டு கிளம்பி புயல் போல அதுவா நானான்னு பாக்குறா. அது தலைய சதறடிக்கிற அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து அந்த மிருகத்தை விடாம சுட அது எத்தனை குண்டுல சுட்டாலும் அது சாகவே இல்லங்க. ஒரு குண்டு அதோட கண்ணு கிட்ட போய் அது கண்ணே வெளியில தொங்க ஆரம்பிக்கும், அப்பயும் விடாம இவ்வளவு கொல்றதுக்கு தான் வரும், அதான் ஆல்ரெடி ஜாம்பி ஆச்சு. அதெல்லாம் பாத்துட்டு இருந்த சிமிட்டி
பாட்டியோட வைஃப், என் பொண்ணையா கொல்ல போற, இங்க வா, என்ன வந்து கொல்லு அப்படின்ட்டு அங்க இருக்க பெல்ல அடிச்ச உடனே அந்த மிருகம் அவங்கள பாக்க அந்த கேப் குள்ள சிமிட்டி டக்குன்னு ஒரு ஆக்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட தூக்கி போட, ஹீரோயின் பயங்கர போர்ஸா போய் அந்த மிருகத்தோட தலைய வெட்டி அதே இடத்துல அதை கொண்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்ல இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்த மொத்த மக்களும் வெளியில வராங்க, ஊரே நார்மல் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர், எங்க அப்பா இதுவரைக்கும் பர்ஃபெக்டா வாழலங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும், பட் அவர் என்ன ரொம்ப விரும்பினாரு, எந்தெந்த விஷயங்கள் என்ன விட்டு போச்சோ அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல, எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமான குடும்பத்தை வச்சு நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட சின்ன வாய்ஸ் ஓவர் முடிய, அடுத்த சீன்ல மார்ச்சரிக்கு டாக்டர் வர்றாரு. அங்க வைக்கப்பட்ட டிம் அண்ட் ரிக்கியோட டெட் பாடிய காணும்னு பாக்குறாரு. எங்க போச்சு உங்க டெட் பாடி அப்படின்னு பாக்கும் போது திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஜாம்பியா மாறி டாக்டர் அட்டாக் பண்ண அப்படியே அது பரவிக்கிட்டு இருக்கு. இதுல பூண்டுக்குள்ள புடிச்சு ஒருத்தனை போட்டாங்க இல்லையா, ஜெய் ஜாண்டிகா ஒருத்தனை, அவன் இன்னும் அந்த சிலுக்குள்ளேதாங்க இருக்கா, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருந்தவன் வெளியில சத்தம் கேட்டோன்னு பாஸ்ன்னு கூப்பிடுவான். இதோட இந்த படம் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.